ஹே கைஸ், ஹேபிட்ஸ் ரிலேட்டடாக என் லைஃப்பில் நடந்த ஒரு விஷயம், நாங்கள் ஷானுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம், இது ரெண்டு தான் வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூடலாம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். எங்கள் ஊர் வந்து ஒரு அழகான சின்ன கடற்கரை கிராமம். ஸோ கடற்கரைக்கு போகிறதே வந்து எல்லாருக்குமே, கடற்கரை கிராமமாக இருந்தாலும் சரி, கடல் உள்ள ஊர் இல்லாத ஊர், எல்லா ஊர்லேயுமே வந்து கடற்கரைக்கு போகிறதுன்றது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டரில். ஸோ அது மாதிரி எங்கள் ஊரில் வந்து இந்த ஏப்ரல் மே மாதம் ஸ்கூல் லீவ் உள்ள டைம் வந்து வீட்டிலேருந்து எல்லோரும் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ரிலேட்டிவ்ஸோட ஃபேமிலியோட சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றது, குழந்தைங்க வந்து தண்ணியில் விளாட்றது, பட்டம் விடுறது, அப்புறம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கார்ட்ஸ் விளாட்றது, அந்த மாதிரி எங்கள் ஊரில் அந்த ஈவினிங் 4 to 6:30 மோஸ்ட்லி அந்த ஏப்ரல் மே மாதம் வந்து ரொம்ப ஜேஜேன்னு இருக்கும். ஸோ கடற்கரைக்கு போகிறதே வந்து எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் வந்து அப்போது வந்து அந்த டைம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டராக இருந்திருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, எங்கள் அப்பாவோட ஜாப் எப்படின்னா, 40 நாள் வந்து அவங்க வெளியூரில் போய் வேலை இருக்கும்னா அடுத்த 40 நாள் வந்து அவங்களுக்கு லீவ், ஸோ திருப்பி அடுத்த 40 நாள் வேலைக்கு போகணும். ஸோ இது மாதிரி ஒரு ரொட்டீன் தான் அவங்களோட ஜாப் நேச்சர். ஸோ கண்டினியூஸாக அப்பா வீட்டில் இருக்க மாட்டாங்க அப்படின்றதுனால எங்களுக்கு வீட்டில் உள்ள வேலைகளை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், எங்களை படிக்க வைக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் த்ரூ அவுட் த இயர் வந்து அம்மா தான் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் லீவில் அப்பா வரும்போது அவங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மறந்ததும் கிடையாது. இப்போ சப்போஸ் நாங்கள் ஸ்கூலுக்கே கிளம்பிட்டு இருக்கோம்னா அம்மா லஞ்ச் பாக்ஸஸ் பேக் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அப்பா வந்து எங்களை குளிப்பாட்டுறது இல்லை எங்களுக்குள்ள ட்ரெஸ்ஸஸ்லாம் அயன் பண்ணி தரது, அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணிப்பாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து 50-50 ஷேரில் இருக்கும் அப்பா வீட்டில் இருக்கும்போது. ஸோ இது மாதிரி ஒரு நாள் திடீர்னு ஆரம்பித்த ஒரு விஷயம் தான் எனக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹேபிட்டாக ஆகிடுச்சு. அம்மா வந்து தம்பிக்கு ஹோம் ஒர்க்குக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்பா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும்போது, நீ சீக்கிரமாக படித்து முடிச்சிட்டேன்னா நான் உன்னை வந்து கடற்கரைக்கு கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் குயிக்காக முடிச்சாச்சு. இப்போது பசங்களுக்கு இருக்கிற அளவுக்கு ஹோம் ஒர்க் போட நமக்கு அப்போது இருந்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு 45 மினிட்ஸில் நானும் ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன். முடித்த பிந்தி நாங்கள் ரெண்டு பேரும் நோட் புக்கோடையே கிளம்பி கடற்கரைக்கு போகிறோம். போய் அப்பா வந்து க்வெஷ்சன்ஸ்லாம் அன்றைக்கி ஹோம் ஒர்க்குள்ள க்வெஷ்சன்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. நான் வந்து அந்த குயிக்காக அலை வந்து அடிக்கிற இடம் இல்லாமல் சிலரும் பெரிய அலையில் அடிக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இருக்கிற அந்த ஈரமான மணலில் வந்து நான் என்னோடய ஹோம் ஒர்க்குள்ள ஆன்சர்ஸ் எழுதுவேன். ஸோ அப்போது ஓகேவா அப்படின்னு அப்பா செக் பண்ணதுக்கு பிந்தி கொஞ்சம் நேரத்தில் அது அந்த அலையும் வந்து அடிச்சுட்டு போயிடும். ஸோ அது அழிச்சதுக்கப்புறமா ரெண்டாவது க்வெஷ்சன். ஸோ இது மாதிரி நான் போய் ஹோம் ஒர்க்கை படித்து முடிச்சுருவேன். ஸோ அப்பாவுக்கு என்ன ஹோம் ஒர்க்கை படிக்க வச்சதும் ஆயிடுச்சு, எனக்கு வந்து அது ஹோம் ஒர்க் பண்ணுறத வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஆக்கின மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஹோம் ஒர்க் படித்து முடிச்சுட்டு கடைசி ஒரு 1/2 hour நாங்கள் கொஞ்சம் இருட்டினதுக்கு அப்புறமாவும் தண்ணியில் விளாண்டுட்டு தான் வீட்டுக்கு வருவோம். ஸோ இந்த மாதிரி நான் ஹோம் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தையும் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் ஆகினது. அந்த 40 days வந்து எனக்கு அது எப்படியோ குயிக்காக ஹோம் ஒர்க் முடிக்கிறதுக்கான ஒரு ஹேபிட் ஆயிடுச்சு. ஸோ அப்பா திருப்ப வேலைக்கு போன பிந்தியுமே கூட நான் அம்மாக்கிட்ட ஹோம் ஒர்க்கை குயிக்காக, அதாவது போஸ்ட்போன் பண்ணாமல் நான் வந்து அன்னன்னைக்கு உள்ள ஹோம் ஒர்க்கை அன்னைக்கே குயிக்காக முடிக்கிறதுக்கான ஒரு விஷயமாக வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ இதே மாதிரி இப்போ ஷானுக்கு வந்து அவருக்கு இப்போ 2 வயசு ஆகுது. ஸோ அவருக்கு சின்ன சின்னதாக ஹேபிட்ஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கும் அவருக்கு சொல்லிக் கொடுக்க. ஸோ வந்து இப்போ எங்கேயாவது வெளியில் போயிட்டு வர்றேன்னா சப்பலை அங்கே வெளியிலே கலத்தி அவரோட இடத்துல ஸ்டாண்டில் வச்சுட்டு வந்துட்டாருன்னா அவருக்கு இப்போ பிடிச்சமான விஷயம், இப்போ எனக்கு வந்து கடற்கரை இன்ட்ரெஸ்டிங்கான மாதிரி இப்போதைக்கு நம்ம சிட்டி சைடில் வந்து ரெகுலராக வெளியில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு சீனில் இல்லைன்றனால அவருக்கு பிடிச்சமான விஷயம் வந்து இப்போ லாலிபாப். ஸோ வந்து அவர் கரெக்டாக அந்த சப்பலை அவரோட இடத்துல கொண்டு போய் வச்சுட்டாருன்னா அன்றைக்கி வந்து அவருக்கு அந்த லாலிபாப் கொடுத்து அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி ஒரு ஹேபிட்டை வந்து நாங்கள் அவருக்கு கொண்டுட்டு வந்துட்ருக்கோம். ஸோ இப்போது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு நாங்கள் அந்த ஹேபிட்டை ஆரம்பிச்சோமே, அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சோமே. ஸோ இப்போது சப்போஸ் நானோ அவங்க அப்பாவோ மறந்து நாங்கள் உள்ளே வந்துட்டால் கூட அவர் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வந்து கால சப்பலோடு இருக்காருன்னா அம்மா சப்பல் கலத்தணும் அப்பா சப்பல் அப்படின்னு சொல்லி கலத்தையும் அந்த இடத்துல கொண்டு வச்சிட்றாரு. இது வந்து ஒரு சின்ன ஒரு ஹேபிட்டாக தான் உங்களுக்கு தோணலாம். பட் இதே மாதிரி நாங்கள் இதே மாதிரி ஒரு பண்ண இன்னொரு ஒரு ஹேபிட் என்னதுன்னா, எங்களுக்கு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா துணி காயப்படுறதுக்கு எப்பவும் எல்லார் வீட்லேயும் மேலே கொடி கட்டியிருப்பாங்கள்ல, எங்கள் வீட்டில் அதே மாதிரி ஒரு பாதி ஹைட்டில் நான் எங்கள் ஹைட்டுக்கு எட்டுற மாதிரியான ஒரு இடத்துல வந்து கொடி இருக்கும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா நாங்களே தான் போய் எங்கள் டவலை, நானும் தம்பியும் வந்து நாங்களே தான் எங்கள் டவலை வந்து அந்த இடத்துல காய போட்டுக்கிறணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஒரு 5 வயசுக்குள்ளேயோ இல்லை ஏர்லியராக நம்ம சொல்லி கொடுக்குற, அதுதான் வந்து 5ல விளையாதது வந்து 50ல விளையாது அப்படின்ற ஒரு பழமொழி கூட நமக்கு இருக்குது இல்லை. ஸோ அது மாதிரி சின்ன சின்ன நல்ல ஹேபிட்ஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கு சின்னதுலேயே சொல்லிக் கொடுக்குறதன் மூலமாக வந்து அவங்க லைஃப்பில் பிந்தி ஒரு ஆர்கனைஸ்டாகவோ இல்லை சிஸ்டமேட்டிக்காகவோ இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். சி ஆல் அகைன் இன் அதர் வீடியோ. பை.